கேரளாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய நிலச்சரிவு குறித்து விவாதிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை எதிர்க்கட்சிகள் முன்வைத்திருக்கின்றன. தற்போது வரைக்கும் 45 என்ற எண்ணிக்கையில் அந்த உயிரிழப்பு எண்ணிக்கை உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இது சார்ந்து விவாதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை எதிர்க்கட்சிகள் முன்வைத்திருக்கிறார்கள். மக்களவை, மாநிலங்களவை என இரு அவைகளிலும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, எதிர்க்கட்சிகள் தரப்பில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது, அடுத்த கட்டமாக என்ன நகர்வாக இருக்கும், இதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கா? மாநிலங்களவையில் தற்பொழுது வயநாடு நிலச்சரிவு குறித்த அந்த ஒரு கேள்விகளுக்கு தற்பொழுது மத்திய அமைச்சர்கள் பதிலளித்து வருகிறார்கள். மிக முக்கியமாக வயநாட்டில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு மற்றும் அதனால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் உயிரிழந்தவர்கள் குறித்தும் விரிவான விவாதம் நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே மாநிலங்களவையில் முன்வைத்தது குறிப்பிட்டதால் முதற்கட்டமாக அதற்கு விவாதத்திற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் ஜெகதீப் தன்கர், மாநிலங்களுடைய தலைவர் ஜெகதீப் தன்கர் மறுப்பு தெரிவித்த நிலையில் அதன் பிறகு மத்திய அமைச்சர்கள் தற்பொழுது பதிலளித்து வருகிறார்கள். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரும் மாநிலங்களுடைய குழு தலைவருமான ஜே பி நட்டா மற்றும் கிஷன் ரெட்டி ஆகியோர் அந்த வயநாடு விவகாரம் தொடர்பாக பதிலளித்து வருகிறார்கள். மிக முக்கியமாக வயநாட்டில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்காக ஏற்கனவே பாதுகாப்பு படைகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. கூடுதல் பாதுகாப்பு படைகள் இன்று பிற்பகலுக்குள் வயநாடு சென்றடையும் என்ற ஒரு தகவலையும் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் வயநாடு விவகாரம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி மாநில முதல்வருடன் தொடர்ந்து பேசியுள்ளார். தொலைபேசி மூலமாக பேசி அவர்களுக்கு தேவையான உதவி வழங்குவதாகவும் உறுதி அளித்துள்ளார் என்ற ஒரு தகவலை தற்பொழுது மாநிலங்களவையில் குழு தலைவர் ஜே பி நட்டா தற்பொழுது தெரிவித்து வருகிறார். இவை மட்டுமல்லாமல் நிச்சயமாக தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்வதற்கு தயாராக இருக்கிறது. அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். விரிவான விளக்கம் என்பது மத்திய அரசிடம் கேட்டு அவையில் சமர்ப்பிக்கப்படும் என்ற கருத்தையும் தற்பொழுது மத்திய அமைச்சர்கள் இந்த விவகாரத்தில் வழங்கியிருக்கிறார்கள். இருந்தாலும் ஒரு விரிவான விவாதம் என்பது இது போன்ற பாதிப்புகள் எதிர்காலத்தில் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையான ஒரு விரிவான விவாதம் என்பது நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோஷத்தை தற்பொழுது இந்தியா கூட்டணி கட்சியை சார்ந்த எம்பிக்கள் மாநிலங்களவையில் எழுப்பி வருகிறார்கள். கேரளாவின் நிலச்சரிவு சார்ந்த அந்த விஷயத்தை குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை மக்களவை, மாநிலங்களவை இரண்டிலும் முன்வைத்திருக்கிறார்கள். அது சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா. அடுத்ததாக ஒரு முக்கிய செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கேரளாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலச்சரிவு தொடர்பாக இதுவரைக்கும் 250 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். முன்பு 101 என்று இருந்த அந்த எண்ணிக்கை 250 தற்போது உயர்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், தற்பொழுது இந்த மீட்பு பணிகள் விரைவுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாமா, இந்த மீட்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை உயர்வதன் மூலமாக? கண்டிப்பாக அபிநயா, காலையில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை நம்ம ஒப்பிட்டு பார்த்தால் கண்டிப்பாக இந்த மீட்பு பணிகள் தற்போது ஒரு பெரிய முன்னேற்றம் இருப்பதை பார்க்க முடிகிறது. தற்போது அதிகாரப்பூர்வமாகவே இந்த நிலச்சரிவினால் பாதிப்பு ஏற்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் தற்போது இந்த மீட்பு குழுவினர் சென்றடைந்திருக்கின்றனர். அது ராணுவமாக இருக்கட்டும் அல்லது தேசிய பேரிடர் மீட்பு குழுவினராக இருக்கட்டும் அல்லது இந்த கேரளா அரசு இந்த மீட்பு படையாக இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில் இந்த பாதிப்புக்கு உள்ளான பகுதிகளில் தற்போது இந்த மீட்பு படையினர் சென்றடைந்திருக்கின்றனர். இந்த மீட்பு பணிகளும் தற்போது முழு வேகத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் மிக முக்கியமாக 250 பேர் தற்போது வரை உயிருடன் மீட்கப்பட்டிருப்பதாகவும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் தற்போது தெரிவிக்கின்றன. அதே போல மத்திய அரசும் தற்போது இந்த மீட்பு பணிகளை கூர்ந்து கவனித்து வருகிறது. தற்போது மத்திய அமைச்சர் ஜார்ஜ் குரியன் பிரதமரால் அவர் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் இந்த கேரள அரசுடன் இணைந்து இந்த மீட்பு பணிகளையும் அவர் மேற்பார்வையிடுவார் என்றும் தகவல் தற்போது தெரிவிக்கின்றன அபிநயா. தற்போது இந்த பாதிப்புக்குள்ளான அனைத்து பகுதிகளிலும் மீட்பு பணிகள் தற்போது அதிகாரப்பூர்வ NDRF குழுவினரும் அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட இடங்களில் சிக்கியிருக்கக்கூடிய மக்களை படகு மூலமாகவும் அல்லது அவர்களை அங்கிருந்து மீட்டு கொண்டு வர, அதாவது ஒரு சுமந்து கொண்டு வருவது போன்ற பணிகளும் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் அபிநயா. கேரளாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலச்சரிவில் இருந்து இதுவரைக்கும் 250 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இது சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி முகிலன்.